சூப்பர் ஸ்டார் ரஜினி நெல்சன் ஜெயக்குமார் கூட்டணி முதன்முறையாக இணைந்த திரைப்படம் ஜெயிலர். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவான இந்த படம் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. உலகம் முழுவதும் சிறப்பான ஓபனிங் கிடைத்துள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த வாரம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆன ஜெயிலர் 7 நாட்களில் 480 கோடி ரூபாய் வரை வசூலித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து படக்குழு தரப்பிலிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. ஆனால் ஜெயிலர் வசூல் குறித்த அப்டேட்ஸ் ரஜினி ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துள்ளது. பேட்டர் தர்பார் அண்ணாத்தா படங்கள் ரஜினிக்கு பெரிதாக கை கொடுக்கவில்லை. அதனால் ஜெயிலர் படத்துக்கு மக்களிடம் வரவேற்பு இல்லாமல் போய்விடும் என சொல்லப்பட்டது. ஆனால் சூப்பர் ஸ்டார் என்றால் எப்போதுமே மாசான் என நிரூபித்துள்ளார் ரஜினிகாந்த். ஜெயிலர் படம் முழுவதும் ரஜினியின் ஃபேன் பாய் சம்பவமாக அமைந்துள்ளது. முத்துவேல் பாண்டியன் என்ற கேரக்டரில் ரஜினியை கொண்டாடி வருகின்றனர் ரசிகர்கள். ரஜினி மட்டும் இல்லாமல் கேமியோ ரோலில் நடித்துள்ள மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெரப் ஆகியோரும் தரமான சம்பவம் செய்துள்ளனர். இதனால் கோலிவுட் மட்டுமன்றி மற்ற மொழியிலும் ஜெயிலர் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இதையெல்லாம் பார்த்த நெல்சன் அடுத்து மாஸ்டர் பிளான் போட்டுள்ளாராம். அதாவது ஜெயிலர் 2 பாக்க எடுக்க ரெடியாகி விட்டதாக சொல்லப்படுகிறது. ஜெயிலர் வெளியான பின்னர் பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தார் நெல்சன். அப்போது ஜெயிலர் பீச், டாக்டர் படங்களின் 2 பாகம் இயக்க ஐடியா இருப்பதாக கூறியிருந்தார். இதில் முதலாவதாக ஜெயிலர் 2 உருவாகும் என சொல்லப்படுகிறது. இப்படத்திற்கான கதை எழுதும் வேலைகளில் நெல்சன் பிஸியாகி விட்டதாகவும் இதன் மூலம் மீண்டும் ரஜினி சன் பிக்சர்ஸ் அனிருத் கூட்டணியில் இணையுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. சன் பிக்சர்ஸ் தரப்பில் ஜெயிலர் 2 பாக தயாரிக்க கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டதாக தெரிகிறது. தலைவர் 170 தலைவர் 171 படங்களை நடித்து முடித்த பின்னர் ஜெயிலர் 2 ரஜினி கால்ஷீட் கொடுப்பார் எனவும் ஒரு டாக் கோலிவுட்டில் வைரலாகி வருகிறது. நன்றி.